அதன்படி நாம் வந்து இந்த தடவை கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கும் 6ஆம் தேதி வந்து கொடியேற்றத்துடன் தசரா திருநாள் நடைபெற ஆரம்பிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 16ஆம் தேதி இந்த திருவிழா வந்து முடிவு பெறுகிறது. 15ஆம் தேதி சூரசம்ஹாரம். அதனால் அந்த 6ஆம் தேதி கொடியேற்ற நிகழ்வு வந்து பக்தர்கள் கலந்து கொள்ள அனுமதி இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த சூரசம்ஹாரம் நடைபெறுவதும் நமக்கு வந்து 15ஆம் தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது. ஸோ அன்றைக்கும் வந்து வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை அதுவும் அனுமதி இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நமக்கு வந்து கவர்மெண்ட் ஆர்டர் வந்து இன்ஃபோர்ஸில் இருக்குது. அது வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்கள் வந்து எந்தவித வழிபாட்டுத்தலங்களுக்கும் எந்த மத வழிபாட்டுத்தலங்களுக்கும் அனுமதி இல்லை அப்படிங்கிற ஜிஓக்கு பிரகாரம் நம்ம வந்து வெள்ளி, சனி, ஞாயிறு வந்து எந்த பக்தர்களுக்கும் அனுமதி கொடுக்கறதில்ல. மற்ற தினங்களில் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை பக்தர்கள் வந்து சமூக இடைவெளி விட்டு வழக்கம் போல் நம்ம வந்து சாமி தரிசனம் செய்யலாம். இதில் வந்து நம்ம காப்பு கட்டுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ காப்பு கட்டுறது வந்து ஒவ்வொரு குழுக்களாக நமது அம்மன் கோயிலுக்கு பாத்தியப்பட்ட கிராமங்கள் அனைத்தும் வந்து ஒவ்வொரு குழுக்களாக வந்து தசரா சிட்டுகள் இருக்காங்க. ஸோ அவர்கள் வந்து பதியப்பட்ட தசரா குழுக்களே வந்து 1500 பதியப்பட்ட குழுக்கள் இருக்கின்றன. அந்த லிஸ்ட்டு வந்து நம்ம இஓ இடம் இருக்கிறது. பதியப்படாத குழுக்களும் ஒரு 500 குழுக்கள் இருப்பார்கள் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவர்களும் சீக்கிரம் வந்து பகிர்ந்து கொள்ளவும் நாங்கள் வந்து அறிவுரை கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பதியப்பட்ட குழுக்கள்லேருந்து ஒரே ஒரு பிரதிநிதி மட்டும் இஓ கிட்ட எந்த டயத்தில் வருவாங்க வரணும் அப்படின்னு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அவர்கள் கூடுவார்கள். அந்த நேரத்தில் சென்றால் நம்ம அம்மன் பூஜை செய்யப்பட்ட அந்த காப்புகள் வழங்கப்படும். அந்த காப்புகளை அவர்கள் கிராமத்திலேயே சென்று அவர்கள் வந்து காப்புகளை கட்டிக்கொள்ளலாம். ஸோ ஒரு பிரதிநிதி வந்து அந்த காப்புகளை வாங்கிட்டு போயிடுவார். அதே போல் ஒவ்வொரு கிராமத்திலையும் வந்து அவங்க வந்து வழிபடுவதற்கும் வந்து கொரோனா விதிகளை பின்பற்றி வழிபட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் வந்து நம்ம சூரசம்ஹாரம் வந்து கடற்கரையில் நடைபெறாது, கோவில் வளாகத்திலேயே நடைபெறும். அதே போல் கோவிலில் வந்து இருக்க செய்யக்கூடிய அந்த விதிகளின்படி செய்யக்கூடிய பூஜைகள் புலஸ்காரங்கள் அனைத்தும் செய்யப்படும். அனைத்தும் அனைத்து நாட்களிலும் செய்யப்படும். இன்க்ளூடிங் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் பக்தர்கள் இல்லாவிட்டாலும் அங்கே வந்து பூஜைகள் செய்யப்படும். இந்த பூஜைகளை வந்து நேரடியாக பக்தர்கள் வீட்டிலிருந்தே கண்டு கழிப்பதற்காக நமக்கு வந்து யூடியூப் மூலமாகவும் அதே மாதிரி ஆன்லைன் டெலிவிஷன் சேனல் மூலமாகவும் வந்து நம்ம கோவில் நிர்வாகத்துடன் இணைந்து நாம் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட நிர்வாகம், காவல்துறை அனைத்தும் வந்து அனைத்து முன்னேற்பாடு நடவடிக்கைகளையும் அதாவது பக்தர்கள் வந்து திங்கள் முதல் செவ்வாய், வியாழன், வெள்ளி, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி தினங்களிலே பக்தர்கள் வந்து ஸ்டாகர்ட் மேனரில் சமூக இடைவெளியோடு வந்து போகிறதுக்கும் நம்ம வந்து அனைத்து ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம். அது இல்லாமல் வந்து அந்த தண்ணீர் அதே மாதிரி அதர் ஃபெசிலிட்டிஸு, ஷாமியானா, கியூ ஃபார்மேஷன் அனைத்துமே வந்து இதில் வந்து செய்யப்பட்டுள்ளது. இந்த இதில் காப்பு கட்டுறது, காப்புங்கிறது வந்து குழுவுக்கு ஒருத்தர் தான் நம்ம வந்து அனுபவிச்சிருக்கோம் அந்த அந்த நாட்களில். அதனால் வந்து அதுக்கும் வந்து அனைத்து குழு மெம்பர்ஸும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. மற்ற நாட்களில் வந்து பக்தர்கள் வந்து வழக்கம் போல் கோவிலுக்கு உண்டான பக்தர்கள் மட்டும்தான் நம்ம வந்து வர சொல்லியிருக்கோம். வெளி மாநிலங்கள்லேருந்தோ இல்லை வெளியூர்லேருந்தோ வர பக்தர்களுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த வேஷம் அணிந்து இதாக வரதையும் வந்து அனுமதி நம்ம வந்து கொடுக்கல. ஏன்னா வேஷம் அணிந்து வர்றது, பெரிய ஊர்வலமாக வர்றது, அதுக்கும் வந்து அனுமதி கிடையாது. பக்தர்கள் வழக்கம் போல் உள்ளூர் பக்தர்கள் அதை சுற்றி உள்ள கிராம பக்தர்கள் வழக்கம் போல் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டாகர்ட் மேனரில் சாமி கும்பிட்டுக்கலாம். வெளி மாவட்டம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.